Come back to my channel. நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கீட்டோ டயட் இல்லை பேலியோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நாம லோ கேலரி ஃபுட் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹை ஃபைபர் ஃபுட்டு அந்த விதத்தில் வந்து நம்ம இன்னைக்கு ஆல்மண்ட் அதாவது பாதாம் பருப்பு கொண்டு நாம் அது நீர் தோசை எப்படி செய்கிறது அப்படின்றதா அங்கே இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவுமே ஈஸி ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு அதனால் இதில் வந்து சுகர் பேஷண்ட் ஆகட்டும் இல்லை நம்ம வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களாகட்டும் ஸோ அவங்க எல்லாமே வந்து இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகவோ இல்லாட்டி நைட் வந்துப்போ எனக்காகவோ நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஈஸி அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க போட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க சரிங்க இதுக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட் பாதாம் பருப்பை வந்து நம்ம தண்ணியில் எடுத்துட்டு அதை வந்து ஒரு கொதி ஒரு கொதி அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் சூடு பண்ணிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு அந்த தோள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த தோல் எல்லாம் நீக்கி நீங்கள் செப்பரேட்டாக அந்த பருப்பு தண்ணியை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காயே எடுத்துக்கோங்க தேங்காயை எடுத்து அதை வந்து இந்த பாதாம் பருப்போட சேர்த்து அது வந்து ஒரு ஹாஃப் மூடி போதும் அந்த ஹாஃப் மூடியில் இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற அந்த தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறமா நாம இது கூட ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா உப்பு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஸோ நான் சொல்கிற விதத்தில் வந்து பாதாம் பருப்பு வந்து டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எடுத்துக்கணும் ஒருத்தர் ஒரு நார்மலாக வந்து ஒருத்தர் பர்சன் வந்து பாதாமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் வந்து மெய்யாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு எடுத்து நீங்கள் தண்ணி மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் க அந்த இதெல்லாம் ஒட்டிகிட்டுருக்கோம் அது கூட கொஞ்சம் தண்ணியை இது பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சாவது கூட கலக்கி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ரெண்டு எக்கு எடுத்துக்கோங்க எக்கு வந்து இதுக்கு மெயின் ஸோ ரெண்டு எக்கு அது கூட உடச்சி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அது வந்து நல்லா ஜெல்லாகி எல்லாமே அந்த மாவு பதத்தில் வரும் உங்களுக்கு தோசை மாவு பதம் எப்படி ஊற்றுவீங்க இல்லையா ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் நான் மெயினில் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி எடுத்துடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஓரளவுக்கு கெட்டியாக எடுத்து கற்றுக்கணும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாவு பதத்துக்கு வரும் ஸோ இதை வந்து ஒரு சைடாக வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அது வந்து அந்த இது வந்து கொஞ்சம் குளிக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் ஸோ டென் மினிட்ஸ் வச்சு வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இதை வந்து நான் கொரியண்டர் லீஃபில் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் கொரியண்டர் ப்ளஸ் மீன்ட்டு ரெண்டியும் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த கொரியண்டர் லீஃபோட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் இருக்கு இல்லையா அந்த சீரகம் கப்பு வந்து கொரியண்டர் லீஃபு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒன் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நீங்கள் பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ஹாஃப் இஞ்சு வந்து இஞ்சி ஸோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாகவும் போட்டுக்கலாம் ஸோ அந்த வகையில் ரொம்பவே நல்லது இஞ்சி போட்டு நம்மளுடைய ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இது அரைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட உப் தேவையான அளவு உப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கு அதாவது நம்ம பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூட ஒரு ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமனுக்கு விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் வாட்டர் ஸோ இது கூட போட்டு இதை வந்து நல்லா மெய்யாக அரைச்சிக்கணும் இதை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஓரளவுக்கு சட்னியோட பதத்துக்கு நீங்கள் அந்த தண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ சட்னி ரெடி இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம தாளிக்கிறதா இல்லை ஏதாவது பண்ணுறதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம் வச்ச ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் பட் ரொம்பவுமே நல்லது நாம் இப்படி எடுத்துக்கிட்டேன்னா அப்படின்னா ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ நம்ம இப்போ வந்து தோசையை வந்து நீர் தோசை எப்படி போடுறதுன்னா டவாலில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ஸோ இதை வந்து வெறும் சிம்ல ஒரு அளவுக்கு சிம்ல வச்சு பண்ணணும் இல்லாட்டி கீழே வந்து அடி பிடிச்சிரும் ரொம்பவுமே ஏன்னா நம்ம வந்து எக்கு போடுறதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிரும் ஸோ பார்த்து நிதானமாக ஒரு சிம்மில் வச்சுட்டு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது கூட என்ன ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி முன்னாடியே பட்டரை வந்து தேய்ச்சி அது பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டியும் வந்து நீங்கள் ஆயில் மேலே போட்டுக்கலாம் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் உங்கள் கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதை எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஸோ தோசை ரெடி ஸோ இந்த நீர் இந்த சட்னி வந்து இந்த சட்னி கூட பண்ணலாம் இல்லை மின்ட்டும் புதினாவையும் இல்லாட்டி புதினாவும் இந்த கொத்தமல்லியும் ரெண்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படி இல்லாட்டி தக்காளி சட்னி பண்ணலாம் தேங்காய் சட்னி பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு ஆப்டாக இருக்கும் உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கும் இது இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்லாவே அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெண்டு சாப்பிட்டிங்கனாவே போதும் அந்த ரெண்டு சாப்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும் அப்படி பத்தலை அப்படின்றவங்க வெஜிடபிள்ஸ் இருக்குல்லையா இந்த குக்கும்பர் ஒரு தக்காளி ஒரு குட்டியாக ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கீட்டோ டோ டயட்டில் யூஸ் பண்ணுறவங்க மார்னிங்கும் நைட்டுக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஆஃப்டர்நூனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இந்த வைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இது போல் முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் செல்வி